அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 10 இருந்து கொஸ்டின் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அப்ராக்சிமேட் வேவ் லென்த் ஃபார் யூவி ரேடியேஷன் ஈஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூவி ரேடியேஷனில் வேவ் லென்த் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. யூவி அண்ட் விசிபிள் ரீஜியன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்பெக்ட்ரா அப்சார்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு மாலிக்குல் யூவி ஆர் விசிபிள் ரீஜியனை அப்சார்வ் பண்ணால் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ யூவி ரீஜியன் பார்க்கும்போது 100 நானோமீட்டர் டு 200 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம ஃபேர் யூவி ஆர் வேக்கம் யூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 200 to 400 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிற அந்த ரீஜியனை வந்து நியர் யூவின்னு சொல்கிறோம். 400 to 800 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது விசிபிள் ரீஜியன் சொல்லலாம். ஸோ இந்த ரீஜியனில் தான் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஆப்ஷன் ஏல 100 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் 0.01 நானோமீட்டர். ஆப்ஷன் சியில் 10 நானோமீட்டர். ஆப்ஷன் டியில் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏ தான் இதுக்கு கரெக்டு. ஏன்னா 100 நானோமீட்டர்லேருந்து 200 நானோமீட்டர் வரைக்கும் வேக்கம் யூவி இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹை எனர்ஜி ட்ரான்ஸ்லேஷன் அக்கர் அட் கேட்டிருக்காங்க. அதிகமாக ஹை எனர்ஜி ட்ரான்ஸ்லேஷன் வந்து எந்த வேவ் லென்த் ரீஜியனில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வேவ் லென்த்துக்கும் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அப்போ இ ஈக்குவல் டு ஹச் நியூ நம்ம எழுதுவோம். அதர்வைஸ் இ ஈக்குவல் டு ஹச் சி பை லேம்டான்னு எழுதலாம். ஸோ இ டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் வந்து எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் வந்து ஃப்ரீக்குவென்சி, எனர்ஜி இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷனல் வந்து வேவ் லென்த்து. ஸோ ஹை எனர்ஜி ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஷார்ட்டர் வேவ் லென்த் சொல்லலாம். ஸோ ஷார்ட்டர் வேவ் லென்த்னா ஹை எனர்ஜி, லாங்கர் வேவ் லென்த்னா லோ எனர்ஜி. ஸோ ஆன்சர் வந்து 2 ஷார்ட்டர் வேவ் லென்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட். நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 4 ஆப்ஷன்ஸில் 3 வந்து கரெக்டாக இருக்கும், 1 வந்து நாட் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ பார்க்குறோம். அன் எலக்ட்ரானிக் எமிஷன் ஸ்பெக்ட்ரா வில் கண்டெயின் மோர் லைன்ஸ் தென் த கரஸ்பாண்டிங் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ராவில் வந்து அதிக லைன் இருக்கும், அது கரஸ்பாண்டிங்கான அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரானு பார்த்தோம்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து டைரெக்டாக ஹீட் பண்ணுவோம், ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுவோம், ஆர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷனை பிரிசமில் பாஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற அந்த பேண்ட் ஆர் லைன் தான் நம்ம எமிஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவோம். சிமிலராக அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா, நாங்கள் ஹீட்டுக்கு பதிலாக லைட் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் லைட் வந்து சப்ஸ்டன்ஸில் பாஸ் பண்ணுவோம், மேட்டர்ஸில் லிக்யூட் ஆர் கேஸஸ் சாலிடில் பாஸ் பண்ணி இங்கேருந்து எமிட் ஆகிற அந்த ரேடியேஷனை பிரிசமில் பாஸ் பண்ணும்போது சிமிலராக எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் கிடைக்கிற லைன் ஆர் பேண்ட் மாதிரியே நம்ம ஸ்பெக்ட்ரா கிடைக்கும். அது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. அப்போ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா லைட் யூஸ் பண்ணுவோம், எமிஷன் ஸ்பெக்ட்ரானா ஹீட்டிங் ஆர் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு. ஆனால் எமிஷன் ஸ்பெக்ட்ராவில் மோர் லைன்ஸ் கிடைக்கும் கரஸ்பாண்ட் டு த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி பார்க்குறோம். த எனர்ஜி செப்பரேஷன் பிட்வீன் வைப்ரேஷன் லெவல்ஸ் இன் டைஅட்டாமிக் மாலிக்குல் ஈஸ் கான்ஸ்டன்ட் கேட்டுறாங்க. இந்த வைப்ரேஷன் லெவல் வந்து டைஅட்டாமிக் மாலிக்குலில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனர்ஜி செப்பரேஷன் இது வந்து கரெக்ட் தான். இப்போ எனர்ஜி பார்த்தோம்னா அந்த செப்பரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எனர்ஜி இ ஈக்குவல் டு வைப்ரேஷன் லெவல்ன்றதில் வி போட்டிருக்கேன், வி ப்ளஸ் 1/2 ஹச் நியூ அப்படின்றது கிடைக்கும். அந்த ஹச் வின்றது வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர், வியோட வேல்யூ 0, 1, 2, 3 இருக்கலாம். நியூ டேஷ்ன்றது என்னென்னு பார்த்தோம்னா
வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சி. ஸோ இ ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஆஃப் ஹச் நியூ கிடைக்குது. இங்கே செலக்ஷன் ரூல் என்னான்னு பார்த்தோம்னா, டைஆட்டமிக் மாலிகுல் செலக்ஷன் ரூல், டெல்டா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். ஸோ இந்த செலக்ஷன் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜி செப்பரேஷன் எப்படி கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு வி வேல்யூ ஜீரோன்னு வச்சுக்கலாம். இதுக்கு போடும்போது ஆஃப் ஹச் நியூ டேஷ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இ ஒன்னுக்கு போடும்போது 3/2 ஹச் நியூ டேஷ்னு கிடைக்கும். அந்த ஃபார்முலா நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஜென்ரல் ஃபார்முலா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த வி வேல்யூ ஜீரோன்னு போட்டோம்னா ஆஃப் ஹச் நியூ கிடைக்கும். ஒன் போட்டோம்னா ஒன் ப்ளஸ் ஆஃப் 3/2. ஸோ ஒன்றுக்கு வந்து 3/2 ஹச் நியூ கிடைக்கும். இந்த எனர்ஜி செப்பரேஷன் பார்க்கும்போது இ ஒன் மைனஸ் இ ஜீரோ, இது கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஹச் நியூ மட்டும் கிடைக்கும், ஹச் நியூ டேஷ் கிடைக்கும். அதுங்க 3/2 ஒன்றரை, இந்த ஒன்றிலிருந்து ஆஃப் கழிச்சிட்டோம்னா ஹச் நியூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும், ஒன் ஹச் நியூ கிடைக்கும். சிமிலராக இ டூ மைனஸ் இ ஒன் போட்டாலும் நம்மளுக்கு 5/2 மைனஸ் 3/2 ஹச் நியூ கிடைக்கும். இது கழிச்சோம்னா நம்மளுக்கு ஒன் ஹச் நியூ தான் வரும். ஸோ இந்த எனர்ஜி செப்பரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது டைஆட்டாமிக் மாலிகுலோடைய வைப்ரேஷன் லெவலில் எனர்ஜி செப்பரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஹச் நியூ டேஷ்ன்ற வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி பார்க்குறோம். மாலிகுல்ஸ் வைப்ரேட் அட் ஜீரோ கெல்வின். ஜீரோ கெல்வின்னா மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். இந்த டிகிரி செல்சியஸில் மாலிகுல் வைப்ரேஷன் ஆகாது. ஸோ ஆன்சர் சி தான் வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி வந்து பார்க்குறோம், சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஒன் மோல் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ என் மோல் மாலிகுலுக்கு வேணும்னா சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என் ஆர்னு வரும். ஸோ ஒன் மோலுக்கு வந்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி வந்து நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமங் த ஃபோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ரொட்டேஷனல் ட்ரான்சிஷன் வித் டெல்டா ஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டெல்டா ஜே வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருக்கிற அந்த ட்ரான்சிஷன் வந்து கியூ பிரான்ச்சு, ஆர் பிரான்ச், ஆர் பி பிரான்ச், எஸ் பிரான்ச் சொல்லியிருக்காங்க. இது சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த ரொட்டேஷன் லெவலில் ஐஆர் வைப்ரேஷனல் ரொட்டேஷன் லெவல் பார்க்குறோம். ரொட்டேஷனல் வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா ரெண்டு இருக்குது. ஸோ முதல்ல ரொட்டேஷனல் வைப்ரேஷனல் ஐஆர் ஸ்பெக்ட்ரா பார்க்கும்போது இதனுடைய ஐஆர் பார்த்தோம்னா இதனுடைய செலக்ஷன் ரூல் டெல்டா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அண்டு டெல்டா ஜே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இருக்குது. இது வந்து எதனோட செலக்ஷன் ரூல்னா ரொட்டேஷன் வைப்ரேஷனல் ஐஆர் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டைஆட்டாமிக் மாலிகுலினுடைய செலக்ஷன் ரூல். சிமிலராக ராமன் ஸ்பெக்ட்ரா பார்க்குறோம். ராமன் ஸ்பெக்ட்ரா செலக்ஷன் ரூல் வந்து டெல்டா வி ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அண்டு டெல்டா ஜே ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இருக்குது. ஸோ இங்கே டெல்டா ஜே வேல்யூ வச்சு நம்ம ஆர் பிரான்ச், பி பிரான்ச் அண்டு எஸ் பிரான்ச், கியூ பிரான்ச், ஓ பிரான்ச்சுன்னு பிரிக்கலாம். ஸோ அதை இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டெல்டா ஜே வேல்யூ ப்ளஸ் ஒன், டெல்டா ஜே வேல்யூ மைனஸ் ஒன். எந்த கேஸ்னால் ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் வரும், ரொட்டேஷன் வைப்ரேஷன் ஐஆர் ஸ்பெக்ட்ராவில். இங்கே ப்ளஸ் வர்றது வந்து ஆர் பிரான்ச். அவங்க ஜே வேல்யூ ஜீரோவிலேருந்து ஒன்றுக்கு போகலாம். ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டுக்கு போகலாம், அது வந்து ஆர் பிரான்ச் சொல்கிறோம். அடுத்தது பி பிரான்ச்னு பார்த்தோம்னா பி பிரான்ச் பார்க்குறோம். இங்கே வந்து ஒன்றுலேருந்து ஜீரோவுக்கு போகலாம், அது ஜே வேல்யூ ஒன்றுலேருந்து
ஜே ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ட்ரான்ஸ்லேஷன் போகிறது வந்து டெல்டா ஜே வேல்யூ மைனஸ் ஒன்று வரும், அது வந்து பி பிரான்ச் சொல்லுவோம். இது ஐஆர் ரொட்டேஷன் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ராவில் வரும். நெக்ஸ்ட்டு டெல்டா ஜே வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ, டெல்டா ஜே வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ, டெல்டா ஜே வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் டூ. இது வந்து ராம் ஸ்பெக்ட்ராவில், ஸோ இந்த ராமன் வைப்ரேஷனல் ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரா பார்க்குறோம். இங்கே செலெக்ஷன் ரூல் முன்னாடி பார்த்துட்டோம், டெல்டா வி ஈக்குவல் டு மைனஸ் சாரி ப்ளஸ் ஒன், டெல்டா ஜே ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ. இது வந்து வைப்ரேஷன் ரொட்டேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரானுடைய செலெக்ஷன் ரூல். இங்கே வந்து டெல்டா ஜே ஈக்குவல் டு ஜீரோனால் அது வந்து நம்ம க்யூ பிரான்ச் சொல்லுவோம். இது இன்டென்ஸாக இருக்கும், இந்த லைன் இன்டென்ஸ் நேரோ லைனாக இருக்கும் க்யூ பிரான்ச்சில். நெக்ஸ்ட்டு டெல்டா ஜே ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு பார்த்தோம்னா சார் ப்ளஸ் டூன்னு பார்க்கும்போது எஸ் பிரான்ச். டெல்டா ஜே ஈக்குவல் டு மைனஸ் டூனா ஓ பிரான்ச். ஸோ இதை நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டூ வந்து ஐஆர், அடுத்தது த்ரீ வந்து ராமன். இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் ஒன் டெல்டா ஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று, ஸோ அது என்ன பிரான்ச்னு கேட்டிருக்காங்க. டெல்டா ஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா பி பிரான்ச்சு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். டூ வைப்ரேஷன் லெவல்ஸில் வந்து மெனி ரொட்டேஷன் லெவல் இருக்கும், அப்போ மைனஸ் ஒன்னா ஒன்னிலருந்து ஜீரோவுக்கு ட்ரான்ஸ்ஷன் ஆகும். அது ஜே ஈக்குவல் டு ஒன் இருக்குன்னா இந்த ஜே ஈக்குவல் டு ஜீரோவுக்கு ட்ரான்ஸ்ஷன் ஆகும். அப்போ ஜீரோ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஷன் நாம் பி பிரான்ச் சொல்லுவோம். ஸோ பி பிரான்ச் ட்ரான்ஸ்ஷன். இது வந்து ஒரு வைப்ரேஷன் லெவல், ஹையர் வைப்ரேஷன் லெவல். இது வந்து லோயர் வைப்ரேஷன் லெவல். வி ஈக்குவல் டு ஒன், இது வந்து வி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த லெவலில் இருக்கிற டூ ரொட்டேஷன் லெவலில் இருக்கு, டூ ரொட்டேஷன் லெவலில் ட்ரான்ஸ்ஷன் ஆகிறது பார்க்குறோம். ஸோ இங்கே டெல்டா ஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா பி பிரான்ச் கரெக்ட் ஆன்சர். த ரூல் விச் ப்ரிடிக் த வைப்ரேஷன் மோட் ஆஃப் ஜி சிமெட்ரி ஆர் ராமன் ஆக்டிவ் அண்டு தோஸ் வித் யூ சிமெட்ரி ஆர் ஐஆர் ஆக்டிவ் இஸ் நோன் அஸ் கேட்டிருக்காங்க. அது வைப்ரேஷன் மோடில், நார்மல் வைப்ரேஷன் மோடில் ஜி சிமெட்ரி ராமன் ஆக்டிவாக இருக்குது, பட் அந்த ஜி சிமெட்ரி ஐஆர் ஆக்டிவாக இருக்காது, ஆனால் யூ சிமெட்ரி தான் ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். இது சொல்கிற பிரின்சிபல் எதுன்னு கேட்டால் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவில் பிராங்க் கான்டென்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராங்க் கான்டென்ட் பிரின்சிபல்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் டிரான்சேக்ஷன் நடக்கும்போது இந்த எலக்ட்ரானிக் டிரான்சேக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெரி ரேபிடாக இருக்கும். ஸோ இது கூடவே மாலிக்குல் வைப்ரேஷன் ஆகும்போது இந்த வைப்ரேஷனால் அதனோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்றது தான் வந்து பிராங்க் கான்டென்ட் பிரின்சிபல். டூரிங் த எலக்ட்ரானிக் டிரான்சேக்ஷன் டஸ் நாட் சேஞ்ச் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் டிரான்சேக்ஷன் போது சேஞ்ச் ஆகலை அப்படின்றது பிராங்க் கான்டென்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு பான் ஒபினிமியர் அப்ராக்சிமேஷன். பான் ஒபினிமியர் அப்ராக்சிமேஷன் நான் கேட்டிருக்காங்க. பான் ஒபினிமியர் அப்ராக்சிமேஷன்றது நான் பார்க்கும்போது இந்த டோட்டல் எனர்ஜி வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் எலக்ட்ரானிக் எனர்ஜி ப்ளஸ் வைப்ரேஷனல் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி, இதெல்லாம் சம் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து டோட்டல் எனர்ஜி. ஸோ இதுதான் வந்து பான் ஒபினிமியர் அப்ராக்சிமேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டாக இருக்கலாம் ஆர் எக்ஸைட் ஸ்டேட்டாக இருக்கும்போது த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த மாலிக்குல் இஸ் சம் ஆஃப் எலக்ட்ரானிக் வைப்ரேஷன் அண்டு ரொட்டேஷனல் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறது பான் ஒபினிமியர் அப்ராக்சிமேஷன். ஆப்ஷன் சி பாலிங் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபலாக நான் பார்க்கும்போது ஒரு ஆட்டமில் டூ எலக்ட்ரானுக்கு ஃபோர் குவாண்டம் நம்பர்ஸ் சிமிலராக இருக்காது, ஸோ அதான் வந்து பாலிங் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். மேக்ஸிமம் த்ரீ குவாண்டம் நம்பர் சிமிலராக இருக்கலாம், பட் ஃபோர்த் குவாண்டம் நம்பர் வேரி ஆகுன்றது பாலிங் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல். ஸோ இங்கே க்வெஸ்சன் பார்த்தோம்னா வைப்ரேஷன் நார்மல் வைப்ரேஷன் மோடில் சென்ட்ரோசிமெட்ரி இருக்கிற மாலிக்குள் வந்து ராமன் ஆக்டிவாக இருந்தால்
அந்த வைப்ரேஷன் மோட் வந்து ஐஆரில் இன்ஆக்டிவாக இருக்காது, வராது, ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் இருக்காது அந்த பேண்ட். ஸோ அதேமாதிரி சென்ட்ரோசிமெட்ரி மாலிக்குள்ள நார்மல் மோட் வந்து ஐஆர் ஆக்டிவாக இருந்தால் வந்து ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல், ஆப்ஷன் டி. அடுத்த க்வெஸ்சன், த ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல் இன் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்டு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டால் எனர்ஜி லெவல் ஸ்பிளிட் ஆகிறது வந்து நம்ம ஜீமன் எஃபெக்ட் சொல்லுவோம், ஜீமன் எஃபெக்ட். இதுவே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டால் எனர்ஜி லெவல் ஸ்பிளிட் ஆனால் வந்து ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ எனர்ஜி லெவல் ஸ்பிளிட் இன் பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்டு ஜீமன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்கார்டிங் டு வுட்வர்ட் அண்ட் ஃபிஷர் ரூல் லேம்டா மேக்ஸ் ஃபார் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஹெட்ரோ அனுலார் டைனாக இருக்குது, அதாவது டபுள் பாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஹெட்ரோ அனுலார் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் ரிங்கில் இருக்கிறதுனால இதை நம்ம ஹெட்ரோ அனுலார் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ இதனுடைய பேஸ் வேல்யூ பார்க்குறோம், இதனுடைய ஹெட்ரோ அனுலார் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ 200 நானோமீட்டர். ஸோ இந்த பேஸ் வேல்யூ இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ரிங் ரெசிடியூ இருக்குது, 3 ரிங் ரெசிடியூ இருக்குது. ஸோ அந்த 1 ரிங் ரெசிடியூக்கு 5 கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அங்கே 3 ரிங் ரெசிடியூ இருக்குது, 3 × 5 எவ்வளோன்னு பார்த்தா 15 நானோமீட்டர். சிமிலராக இங்கே ஒரு எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் இருக்குது, இது எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட், அந்த ரிங்கு கூட அட்டாச் ஆகிருக்க, வெளியில் அட்டாச் ஆகிருக்க டபுள் பாண்ட் வந்து எக்ஸோசைக்ளிக் சொல்லணும். அப்படி எக்ஸோசைக்ளிக் டபுள் பாண்ட் ஒன்று இருந்தால் அதுக்கு 1 × 5 கிரெடிட் கொடுத்துக்கிறோம், 1 × 5. ஸோ டோட்டல் 5, இதெல்லாம் ஆட் பண்ணணும் இந்த சிஸ்டத்துக்கு. 214 + 15 + 5 ஆட் பண்ணோம்னா 14 × 4 = 1, 234 கிடைக்குது. ஸோ உங்கள் 234 நானோமீட்டர் வந்து அவ்வளோ லேம்டா மேக்ஸ் வேல்யூ, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோ த லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு 1 ட்ரான்சிஷன் எலக்ட்ரான் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க, N2 π*, σ2 σ*, π2 π*, அண்டு N2 σ*, கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் லிஸ்ட் 2 பெத்தோக்ரோமிக் ஷிப் ஃபர்பிடன் ட்ரான்சிஷன் அக்கர் இன் த வேக்கம் யூவி ரீஜியன் ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் வித் ஹை எப்சிலான் மேக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரான் ட்ரான்சாக்ஷனுடைய எனர்ஜி ஆர்டர் பார்க்கலாம், σ2 σ*, அது சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் தான், அங்கே σ2 σ*, எலக்ட்ரான் ட்ரான்சாக்ஷன் இருக்கும், இதுக்கு ஹை எனர்ஜி தேவைப்படும். நெக்ஸ்ட்டு N2 σ*, இது சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனில் 1 ஹெட்ரோ ஆட்டம் இருந்தால் இந்த ட்ரான்சாக்ஷன் பாசிபிள். ஸோ இந்த ட்ரான்சாக்ஷனுக்கு எனர்ஜி லெவல் வந்து σ2 σ*வோட கொஞ்சமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு π2 π*, கடைசியாக N2 π*, அதாவது லீஸ்ட் எனர்ஜி எதுக்கு தேவைப்படும்னா N2 π*க்கு தேவைப்படும். N2 π* ட்ரான்சிஷன் எதெல்லாம் இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் குரூப்பில் பை பாண்ட் இருக்குது, அட் த சேம் டைம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, என்ன லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே வந்து N2 π* ட்ரான்சிஷன் பாசிபிள். அட் த சேம் டைம் இங்கே N2 σ* ட்ரான்சிஷனும் பாசிபிளாக இருக்கும் இந்த கார்பனில். ஸோ இந்த ட்ரான்சிஷனில் ஹை எனர்ஜி வந்து σ2 σ*க்கு தேவைப்படுது. ஸோ இந்த எனர்ஜி வந்து வேக்கம் ரீஜனில் இருக்கும், அது லெஸ் தென் 200 நானோமீட்டர் இருக்குது, கீழே அப்சார்ப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு σ2 σ* ட்ரான்சிஷன் நடக்கும். ஸோ இது வந்து
வேக்கம் ரீஜியன் சொல்லலாம் நாம. அக்கர் இன் த வேக்கம் யூவி ரீஜியன். அதே போல் பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து அலோட் டிரான்சிஷன். இதனுடைய எப்சிலான் மேக்ஸ் வேல்யூ ஹையராக இருக்கும் இண்டன்ஸ் லைன். ஸோ இந்த இண்டன்ஸ் லைன் கிடைக்கிறதுனால இது வந்து நம்ம அலோட் டிரான்சிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என் டூ பை ஸ்டார், இதனுடைய எனர்ஜி வந்து கம்மி பட் எப்சிலான் மேக்ஸ் வேல்யூ வெரி லோவாக இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரி ஃபர்பிடன் டிரான்சிஷன் வந்து N2 பை ஸ்டார் டிரான்சிஷன். ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்பனில் கார்பனில் குரூப்பில் எக்ஸ்டெண்ட் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கும்போது அதனுடைய அப்சார்ப்ஷன் லேம்டா மேக்ஸ் வேல்யூ லாங்கர் த வேவ் லென்த்துக்கு போகும். ஸோ அதாவது கம்மியான எனர்ஜி தேவைப்படும். எலக்ட்ரான் டிரான்சிஷன் வந்து லோ எனர்ஜி தேவைப்படும் எப்படின்னா இந்த கார்பனில் குரூப்போட எக்ஸ்டெண்டட் டபுள் பாண்ட் இருக்கும்போது. ஆர் போலாரிட்டி ஆஃப் த சால்வன் சேஞ்ச் ஆகும்போது இதனுடைய லேம்டா மேக்ஸ் வேல்யூ ஹையர் வேவ் லென்த்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ஷிஃப்ட் நம்ம பெத்தோகிரமி ஷிஃப்ட் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கார்பனில் என் டூ சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் வந்து பெத்தோகிரமி ஷிஃப்ட்டு இருக்கும் எப்படின்னா போலாரிட்டி ஆஃப் த சால்வன் டிகிரீஸ் ஆகும்போது என் டூ பை ஸ்டார் transition go to பெத்தோகிரமிக் ஷிஃப்ட். ஸோ இதை வச்சு ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். என் டூ பை ஸ்டார் டிரான்சிஷனுக்கு எப்சிலான் மேக்ஸ் வேல்யூ லோவாக இருக்கும். ஸோ இது நம்ம ஃபர்பிடன் டிரான்சிஷன் சொல்லுவோம். நம்ம ஒன்றுக்கு ராம் டூ சிக்மா டு சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி தேவைப்படும். ஸோ இது அக்கரின் வேக்கம் யூவி ரீஜியன். அப்போ டூக்கு வந்து த்ரீ கொடுத்துக்கலாம். பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் வந்து லோ எனர்ஜி அஸ் வெல் அஸ் ஸ்ட்ராங் இன்டென்ஸுக்கு இருக்கும். ஸோ அதனுடைய ஹை எப்சிலான் மேக்ஸ் வேல்யூ ஹையாக இருக்கும். ஸோ உங்கள் த்ரீக்கு ராம் லெட்டர் ஃபோர். அண்டு ஃபோர் பார்த்தோன்னா என் டூ சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன். இது வந்து கார்பனில் அப்சார்ப்ஷனில் இருக்கும். அதாவது உங்கள் கார்பனில் டபுள் கார்பனில் எலக்ட்ரான் டிரான்சிஷனில் பை டூ பை ஸ்டார் என் டூ பை ஸ்டார் அண்டு என் டூ சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் இருக்கும். இதில் என் டூ சிக்மா ஸ்டார் டிரான்சிஷன் வந்து பெத்தோகிரமிக் ஷிஃப்ட்டுக்கு போகும் எப்போன்னா போலாரிட்டி ஆஃப் த சால்வெண்ட் வந்து டிகிரீஸ் ஆகும்போது. ஸோ இந்த ஃபோருக்கு வந்து ஆப்ஷன் ஒன், ராம் லெட்டர் ஒன். ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கும் பார்க்குறோம். ஒன்றுக்கு ரெண்டு, ரெண்டுக்கு மூணு, மூணுக்கு ஃபோர், நாலுக்கு ஒன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ. லிஸ்ட் ஒன்னில் இருக்குது லிஸ்ட் டூவில் இருக்குது மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்ட் ஒன்றுக்கு நம்ம லேம்டா மேக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஹோமோ அனுலார் காம்பன் ஒன்று கால்குலேட் பண்ணுறேன். ஹோமோ அனுலார் பார்க்குறோம். ஹோமோ அனுலாருக்கு வந்து 253 நானோமீட்டர் அண்டு என்னோட ரெசிடியூ பார்க்கும்போது ஃபோர் ரெசிடியூஸ் இருக்குங்க. இங்கே வந்து ஃபோர் ரெசிடியூஸ் வருது. ஒன் டூ த்ரீ, ஃபோர் ரெசிடியூஸ் இருக்குது. இந்த ஃபோர் ரெசிடியூஸ் நம்ம ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி, இது கூட ஆட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி. ஸோ இது கூட டுவெண்ட்டி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 273 நானோமீட்டர் கிடைக்குது. ஸோ ஒன்றுக்கு வந்து 273 நானோமீட்டர் ஒன்னுக்கு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது காம்பவுண்ட் பார்க்குறோம். காம்பவுண்ட் டூ எப்படி இருக்குன்னா ஹெட்டிரோ அனுலாராக இருக்குது. ஹெட்டிரோ அனுலார் அண்டு
காம்பவுண்ட் 2 வந்து ஹெட்டிரோ அணுலார். இதனுடைய பேஸ் வேல்யூ 214. ஸோ உங்கள் ரெசிடியூ பார்த்தோம்னா 1, 2, 3, 4 ரெசிடியூ இருக்குது. அண்டு 2 எக்ஸோசைக்ளிக் இருக்குது. இது ஒரு எக்ஸோசைக்ளிக், இது ஒரு எக்ஸோசைக்ளிக், 2 எக்ஸோசைக்ளிக், டோட்டலாக 4 ரெசிடியூ, 2 எக்ஸோசைக்ளிக், 6 ஆறு இன்ட்டு 5 வந்து 30. இது ஆட் பண்ணோம்னா 244 நானோமீட்டர் கிடைக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷன் 2க்கு. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 3 பார்க்குறோம். ஹோமோ அனுலார் அண்டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஆஃப் டபுள் பாண்ட் ஒரு 30, ஹோமோலாருக்கு ஒரு 253, 280 வருது. அடுத்து ரெசிடியூ பார்க்குறோம். 1, 2, 3 ரெசிடியூ, 3 ரெசிடியூக்கு ஒரு 15 அண்டு ஒரு எக்ஸோ சைக்கிள் இருக்குது, அதுக்கு ஒரு 5. டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 303 வருது. ஸோ 304 இங்கே இருக்கிறதுனால 3 ஆப்ஷன் போட்டுக்கிறோங்க. 3க்கு வந்து 5. அடுத்து 4 பார்க்குறோம். 4 வந்து ஒரு CH2 டபுள் பான் CH2. இங்கே ஒரு மெத்தில் குரூப், இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ பியூட்டோடையின்க்கு வந்து பேஸ் வேல்யூ 217. இவ்வளோ ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது, அது ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 227 வருது நானோமீட்டர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். இது 4க்கு, 4க்கு வந்து 227. ஸோ இங்கே 4 போட்டுக்கிறோம். 2க்கு வந்து பார்த்தோம்னா 2க்கு வந்து 244 இருக்குது. ஸோ 244க்கு நியரஸ்ட் வேல்யூ 237. ஸோ இது ஆப்ஷன் 2 போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்க்கும்போது 1க்கு 4, 2க்கு 3, 1க்கு 4 இங்கே இருக்கிறதுக்கு 2 ரிஜெக்ட் பண்ணிடலாம். 2க்கு 3 இருக்கிற ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து செக் பண்ணிக்கலாம். 3க்கு 5 கரெக்டாக இருக்குது. 4க்கு 2 கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். அது சிமிலரான க்வெஸ்சனு. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லேம்டா மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பியூட்டா டையின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வேல்யூ 217, பேஸ் வேல்யூ நானோமீட்டர். இங்கே கார்பனைல் ஆல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனை இருக்குது. ஆல்ஃபாபீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனுக்கு பேஸ் வேல்யூ 215 அண்டு பீட்டாவில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, அதுக்கு ஒரு 12. டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 227 வருது. ஆப்ஷன் 3க்கு 227. ஆப்ஷன் 2க்கு பார்த்தோம்னா ஹோமோனுலார் 253 ப்ளஸ் 2 ரிங் ரெசிடியூ இருக்குது, அது ஒரு 10. ஸோ 263 வருது. ஆப்ஷன் 1 பார்க்குறோம். ஆப்ஷன் 1 ஹச் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பியூட்டாடைன் சிஸ்டம், இதுக்கு வந்து 217. அடுத்து இது வந்து ஒரு ஆக்சோக்ரோம். இந்த ஆக்சோக்ரோமுக்கு வந்து என் R2 ஆக்சோக்ரோம் வந்தால் அதுக்கு வந்து ஒரு 60 சேர்த்துக்கணும். ஸோ டோட்டலாங்க 277 இருக்குது, 277 நானோமீட்டர். இப்போ கம்பேர் பண்ணுறோம். 1க்கு வந்து 277, 2க்கு 263, 3க்கு 227, 4க்கு 217. இப்போ டிகிரி ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ அதிகத்துலேருந்து கம்மி எழுதணும். அப்போ 1 greater than 2 greater than 3 greater than
4 ரோம லெட்டரில். அதுமாரி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.